நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சற்று முன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அதிர்ச்சி கலந்த செய்தி சொல்லியிருக்கின்றார் அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது உண்மையே பெருமைப்பட வேண்டிய விஷயந்தாங்க ஒரு விவசாயியாக இருந்துக்கிட்டு அரசியல் களத்தில் பயணித்து அமைச்சராகி அதற்கு பிறகு வந்து தலைமை மற்றும் துணை தலைமையாக இருந்த சசிகலா அவர்களுடைய நம்பிக்கையும் பெற்று முதலமைச்சர் ஆகி நான்கு வருஷம் எத்தனையோ எதிர்ப்புகள் எல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக மீண்டும் ஒரு சட்டசபை தேர்தலை சந்தித்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமான இடங்களாக ஒரு அறுபத்தாறு இடங்கள் அதிமுகவும் கூட்டணியுடன் எழுபத்தஞ்சு இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வருஷத்தில் தன்னுடைய தலைமை பண்பையும் தன்னுடைய ஆளுமையும் நிரூபித்து தமிழ்நாட்டுக்கு நான் வலுவான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றுவேன் மக்களுடைய நலத்துக்காக ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் செயல்படுவோம் அதிரடி காட்டுவோம் அப்படின்னு களத்தில் நின்று வந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இனி வரலாறு பார்க்கவும் போறது இல்லை ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஆண்டு கால அரசியல் வந்து அனுபவம் பெற்றவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நான்கு ஆண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அறிமுகம் இந்த நான்கு வருடத்திலே இந்த அளவுக்கு உயரம் தொட்டிருக்கின்றார் என்றால் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் கிடைப்பது அரிது அதுவும் மக்கள் நலன் சார்ந்தே பேசுகின்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது அந்த மாதிரி தான் நேற்று ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார் அதை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு முன்பாக உங்கள் கைனில் பேசுங்க உங்கள் கைனில் பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க கழிணி காட்டுங்க காட்டுங்க நீங்கள் இந்த விவசாயி என் கழினியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சிறப்பு மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை சொல்லுங்கள் அதை தாண்டி இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவுடைய தலைமை செயல தலைமை அலுவலகத்துக்கு வந்தார் கட்சி அலுவலகத்துக்கு வந்தவர் சென்னையை இருக்கின்ற ஒம்போது மாவட்ட செயலாளர்களையும் மூத்த நிர்வாகிகளும் சந்தித்தார் அதாவது எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்று வெறுவாயம் ஒன்றா நல்லா இருக்காது அதுக்கு வெத்தலையாவது கிடைக்கணும் இல்லை அதற்கு போன்று நேற்று திடீரென ஒரு ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுறார் அந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்துக்கல பன்னீர்செல்வம் கலந்துகள்னா என்னப்பா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரே கலந்துகள்னா செய்தியாளர்கள் என்ன நினைப்பாங்க எதிர்கட்சிகள் என்ன நினைப்பாங்க இப்போ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடிக்கும் ஏற்கனவே வந்து மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை என்றால் எடப்பாடி மட்டுமே வந்து தன்னிச்சையாக இந்த மாதிரி கூட்டம் நடத்துறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இனி ஒற்றை தலைமைதான் என்று வந்து அமைப்பதற்காகவும் நிறுவதற்காகவும் இந்த மாதிரி தனித்து கூட்டம் நடத்துறார் என்றெல்லாம் பயங்கரமாக பேசப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்ன பதிலே வேறு விதமானது யோ ஏதோ நேற்று அதிர்ச்சி தகவல்னு என்ன சொன்னால் அதை சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை முதல்ல பேசிடுவோம் ஏன்னா மக்கள் நலன் சார்ந்தது உங்களையும் என்னையும் சார்ந்த விஷயம் அதனால் அதை முதல்ல பேசிடுவோம் அதாவது இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு பார்த்திங்கன்னா கொரோனா பரிசோதனையானது குறைவாக பண்ணுதான் இதனால் நோய் தொற்றானது அதிகம் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த டெஸ்ட் பண்ணுற முடிவுகள் நன்றைக்கே அறிவிக்கப்படுறது கிடையாது அதாவது பரிசோதனை செய்து கொள்கை தெரிவிப்பதற்கு நான்கு அல்லது மூன்று நாட்கள் ஆகிறது இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா இப்போ ஒருத்தருக்கு கொரோனாவே இருக்குதுன்னு வச்சுங்க டெஸ்டினுடைய ரிசல்ட் வரதுக்கு நாலு நாள் ஆகுதுன்னு வச்சுங்க அவர் என்ன பண்ணுவார் நமக்கு கொரோனா இல்லை என்று சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றுவார் அப்போது கொரோனாவுக்கிற மனுஷன் ஊர் ஊரா சுற்றினா எத்தனை பேருக்கு கொரோனா பருவம் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறார் நீங்கள் டெஸ்ட் பண்றீங்களா முடிவை அன்றைக்கு மாலையை அறிவிங்க அப்படி அறிவிக்கவில்லை என்றால் இன்னும் எக்கச்சக்கமான நோய் பரவலானது உருவாதற்கு வாய்ப்பு தான் இருக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அன்றன்றைக்கான ரிசல்ட்டை அன்றன்க்கு அறிவிச்சு அவங்க தனிமைப்படுத்துங்க அதுதான் கொரோனா குறைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதோட நாங்கள் கொரோனா முதல் அலையின் போது எண்பதாயிரத்துக்கும் மேலான டெஸ்ட் பண்ணோம் அன்றைக்கு உச்சமான கொரோனாவுடைய நிலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரம் தான் ஆறாயிரம் சொச்சத்துக்கு நாங்கள் எண்பதாயிரம் பண்ணியிருக்கின்ற பொழுது இன்றைக்கி இருபத்தி நாலாயிரம் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்ற எந்த தருணத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு வந்தது பரிசோதனையை அதிகரித்தால் விரைவாக கொரோனா நோயாளிகளை ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சா அவங்க அத்தனை பேரும் தனிமைப்படுத்த முடியும் தனிமைப்படுத்தினா இந்த நோய் தொற்று அந்த தொடர்பையும் அந்த சங்கிலியும் நம்ம அறுக்க முடியும் அதனால் தமிழகத்தில் விரைவாக வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ஒழியும் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு மக்கள் நலன் சார்ந்து சொல்கிறார் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரில எடப்பாடி அவர்களே சொல்கிறார் நம்ம தொற்றானது குறைந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது நம்ம ரெகுலராக பண்ணுற டெஸ்ட்டே பண்ணிக்கிட்டே வரும் அப்போ தான் ரெகுலராக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் திடீர்னு நம்ம பண்ணுகின்ற டெஸ்ட்டு அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி நாள்னு வச்சுக்க டெஸ்ட் அதிகப்படுத்துகின்ற பொழுது இருபத்தாறாயிரமா கண்டுபிடிக்கப்படும் அப்போ திடீர்னு என்ன ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரச்சனை எழுது கேட்டீங்கன்னா ஆடாடா இத்தனை நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா குறைந்து கொண்டு வந்தது இன்னைக்கு திடீர்னு உயர்மடைந்து இருக்கிறது அப்படின்னா கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா பரவுதல் வேகம் அதிகரித்திருக்கிறது ஆகியனாலும் யாரும் வெளியே போகக்கூடாது ஏன்பா போடுப்பா லாக்டவுனை அப்படின்ற மனநிலை ஏற்பட்டு போயிடும் அதனால் ரெகுலராக வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சம் முப்பதாயிரம் அப்படி பண்ணிக்கிட்டே வருமா அதே டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டே வரும் ரெகுலராக குறைந்து கொண்டு வருவதாகவே தர தரவுகள் வந்து தெரியும் அப்படின்னு மாநில அரசாங்கம் வந்து செய்யுது ஆனால் தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் அதிகபட்சமாக கொரோனா வந்து பரிசோதனை செய்கின்ற பொழுது அதிகபட்சம் கொரோனா நோயில் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாள் அதிகமாக வரலாம் ஆனால் அடுத்தடுத்து வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் என்பது திடீர்னு ஒரே நாளில் இருபதாயிரமாக கூட குறைஞ்சி போயிடும் அதனால் ஒரு நாள் உயர்கதே என்பதற்காக டெஸ்ட்டை செய்து குறைக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்கள் அதாவது இன்னொரு விஷயமும் இங்கே சமூக வலைத்தளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ நான் போய் கொரோனா ஆயிருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணால் ரிசல்ட்டு எனக்கு சொல்கிறது கிடையாது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிவிடுவோம் இந்த உடைய அட்ரஸுக்கு போய் நீங்கள் தேடி உங்கள் ரிசல்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் தேடி பார்க்கின்ற பொழுது அங்கே ரிசல்ட்டே கிடைக்கல அப்போ நான் போய் ஹாஸ்பிட்டலில் மீண்டும் கேட்கும்போது நான் டெஸ்ட் பண்ணுங்களேன் எங்கே என் ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டால் அவங்க திடீர்னு உங்களுக்கு கொரோனா இருந்தால் தாங்க நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லைனா இல்லை அவ்வளோதான் நீங்கள் போயிட தாங்க அப்படின்னு டெஸ்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்களாம் அரசு மருத்துவமனையில் இருந்து இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது சப்போஸ் நான் வெளி மாவட்டங்களுக்கு போகிறேன் எனக்கு கொரோனா இல்லை என்ற உறுதியான சர்டிஃபிகேட் கிடைச்சா என்னை தாராளமாக அனுப்புவாங்க எனக்கு கொரோனா இருக்குதுன்னு சொன்னால் யாராவது அனுப்புவாங்களா அதனால் கொரோனா இல்லை என்றது உறுதி செய்வது நான் டெஸ்ட் பண்ணுடைய சர்டிஃபிகேட் எனக்கு கிடைச்சாதான் உனக்கு கொரோனா இல்லை அதனால் நாங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட்டை பதிவேற்றம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசானது விட்ட சின்ன சின்ன தவறுகள் இதெல்லாம் திருத்திக் கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் போட்டி உடைச்சார் சரி அதோட அதிர்ச்சி கலந்த விஷயத்தை பார்த்தாச்சு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை பார்த்தாச்சு இப்போ அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு வருவோம் என்ன பதிலளித்தார் என்று ஏங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுத்த நடத்திருக்கீங்க ஏன் பன்னீர்செல்வம் அவர்கள் வரலை அப்படின்னு கேட்கின்ற பொழுது என்னங்க அது அவர் புது வீடு குடி போகிறாருங்க ஏற்கனவே அரசு பங்களாவில் இருந்தார் அதை விட்டுட்டு இன்றைக்கு வாஸ்து பிரகாரம் வந்து நல்ல நாள் அதனால் வந்து வீடை ஷிப்ட் பண்ணுறாரு அதனால் அவர் வரலைங்க அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர் வராத வந்து ஒரு ஆலோசனை கூட்டமா இன்றைக்கி நல்ல நாள் என்பதனால இந்த ஆலோசனை கூட்டத்தை நான் தொடங்கலாம் யாருப்பா பக்கத்தில் இருக்கீங்க அவங்கெல்லாம் வாங்க என்பதற்காக தான் நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தணுமே கண்டி ஒரு பொழுதும் வந்து அதிமுக வந்து எடப்பாடி கைப்பற்றார் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது அதோடு என்னங்க தனித்தனி அறிக்கைகளாக வருது அப்படின்னுங்கிற பொழுது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை யார் வேண்டுமானாலும் பேசலாம் யார் வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வைக்கலாம் இது அம்மா இருக்கின்ற ஆட்சி காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து ஆளுகின்ற கட்சிகளுக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க இப்போ திமுகவில் கூட தான் திமுக தலைவராக இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அரசு ஆளுகின்ற பொழுது கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேரும் வந்து அதிமுக அரசாங்கத்தை வந்து குறை சொல்லலையா ரெண்டாவது வந்து கோரிக்கை வைக்கலையா அந்த மாதிரி தான் மக்கள் நலன் சார்ந்து அவர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருப்பதனால அவருடைய விஷயத்தை வந்து சொல்ல வேண்டும் என்கின்றதுனால சொல்கிறாரு நான் வந்து எதிர்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் நான் வந்து என்னுடைய விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இதனால் சண்டையும் இல்லை சச்சிரும் இல்லைங்க ஏங்க நீங்கள் வேற போட்டு உடைக்கிறீங்க மீடியாக்கள் என்றாலே பரபரப்பாக பேசணும் என்பதற்காக எங்களுக்குள்ளே மோதல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு எந்தவித மோதலும் கிடையாது அவர் வீடு குடும்பம் போகிறாரு நான் வந்து நல்ல நாள் என்பதற்காக கூட்டம் நடத்தினேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஒம்பது மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்போதை கலந்து கொண்டார்கள் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சியில் சசிகலாவை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா சசிகலாவை நம்பி இனி தொண்டர்கள் போவாங்களா போக மாட்டாங்களா சசிகலாவுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கின்றார் இந்த சசிகலா மேற்றை பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்தடுத்து வருகிற கூட்டத்தில் எழுப்புவாரா அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் யாராவது சசிகலாவுடன் தொடர்புல இருக்காங்களா இல்லையா இதை பற்றியான எல்லா தரவுகளையும் எனக்கு தரணும் என்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததாக தனிப்பட்ட முறையில் சொல்லப்படுகிறது ஏன்னா தேவையில்லாமல் சசிகலா அவர்கள் திடீரென வந்து கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்ற அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆடியோக்கள் வந்த பிறகும் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் சசிகலா கட்சிக்குள்ளே இருக்காங்களா இல்லையா சசிகலா கட்சிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி ஏன்னா மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இதில் குழம்ப போகிறது வந்து தமிழக சாதாரண மக்கள் அல்ல இப்போ தொண்டர்கள் குழம்பிட்டான்னு வச்சுக்கா மீண்டும் ஒன்றிணைப்பது கட்சி தொண்டர்களை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் அடுத்தடுத்து வருகின்றது தேர்தல் வருது இந்த தருணத்தில் சசிகலா பற்றியான ஒரு தெளிவான ஒரு முடிவை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற பன்னீர்செல்வம் தெரிவிக்கணும் அவர் அமைதியாக இருக்கின்றார் அதனால தான் இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் பெறுவதாக சொல்லப்படுகிறது அதனால் பன்னீர்செல்வம் வந்து ஏதாவது வந்து சசிகலாவுடன் தொடர்பில் இருக்காரா யார் யார் நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது அப்படி ஏதாவது தவறான சிமிஞ்சிகள் மீண்டும் சசிகலா அவர்கள் வந்து கட்சியில் வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நியமிப்பது என்று பல கட்சி முக்கிய நிர்வாகிகளும் முடிவெடுத்திருக்காங்களாம் அது எங்கே கொண்டு போய் சேர்ந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இருக்காங்களாம் இந்த தகவலானது உறுதியாக பன்னீர்செல்வத்திடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு தான் அதனை தாண்டி சசிகலா நாள் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் அமைதியாக இருக்கீங்க சசிகலாவை சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் கட்சியிலே கிடையாது தேவையில்லாமல் பேசாதீங்க இரண்டாவது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கள் உங்களுக்கே தெரியும் நான் கட்சியிலிருந்து ஒருங்கி நிற்கிறேன் என்று சொல்லிட்டாங்க மீண்டும் அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அமமுக கட்சி தொண்டர்களுடன் தான் அதிமுக கட்சி தொண்டர்களுடன் கிடையாது அதனால் செய்து கட்சிக்குள்ளே எந்த குழப்பமில்லை எனக்குள்ளவும் ஒருங்கிணைப்பாளருக்குள்ளவும் எந்த மோதலும் இல்லை நாங்கள் வந்து நல்ல நாள் என்பதற்காக சில பேரை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தணும் முறையான ஆலோசனைகள் அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் நடக்கும் நன்றி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் நாமளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் ஏன் கேட்டிங்கன்னா எப்படா அதிமுக உடைக்கலாம் அப்படின்னு பல பேரும் கனவு கண்டு கொண்டிருக்கணும் இந்த தருணத்தில் எத்தனை அடிதடிகள் இருந்தாலும் சரி நாங்கள் அதிமுக விசுவாசிகள் எதுக்கும் சலைத்தவர்கள் கிடையாது ஆயிரம் உண்டிங்கு ஜாதி இங்கு அந்நியர் வந்து புகழ்வது என்ன நீதி என்று பாரதியார் கேட்டார் பாருங்க அந்த மாதிரி கட்சிக்குள்ளே அடிச்சுக்குவையா கண்டவனெல்லாம் உள்ளே விட்டு குழப்ப மாட்டேயா அப்படின்னு தான் அதிமுக சொல்வது போல் இருக்கிறது சரி நண்பர்களே நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்